கிறிஸ்து யேசுவுக்குள் மிகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் ஞாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம் ஏழாம் தூதனின் இக்காலம் ரீபிரின்ஸ் தமிழாக்கம் ரீபிரின்ஸ் நம்பர் ஃபைவ் செவன் ஃபோர் டூ பாடத்தின் தலைப்பு ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களின் பொறுப்பு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம் தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் அவனை யோவான் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆவிக்குரிய காரியங்களை விளக்கம் முற்படும் போது அது எப்பொழுதுமே கஷ்டமானதாக இருக்கிறது ஏனெனில் நம்மை வெளிப்படுத்துவதற்கு நம்மிடம் மனித வார்த்தைகள் மட்டுமே உள்ளன ஆகையால் ஆவிக்குரிய காரியங்களை தெளிவாக்குவதற்கு வேத வாக்கியங்கள் நமக்கு ஓமைகளையும் உவமானங்களையும் கொடுக்கிறது இந்த தலைப்பு வசனத்தில் அப்போஸ்தலர் யோவான் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை தங்களது சுபாவ மாறுதலை அனுபவிக்கிறவர்களை அதாவது ஆதாமின் பிள்ளைகளாக மாம்சத்தின்படி முதலாவது ஜெனிப்பிக்கப்பட்டு தேவனால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களை பற்றி கூறுகிறார் ஒன்று பேதுரு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் நமது கர்த்தரின் உயிர்த்தெழுதல் முதல் சிலரை உலகத்தை விட்டு வெளியே வந்து புது சிருஷ்டிகள் ஆகும்படி இனி அவர்கள் மாம்ச ஜீவிகள் அல்ல ஆனால் ஆவியின் ஜீவிகள் அழைத்து மாறுதலுக்கான முதல் படி ஒரு புது சித்தத்தை மட்டுமே புது சிருஷ்டி என்று கூறுவது தவறு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் நமது பலியை செலுத்துவது இந்த புது சித்தம் தான் இந்த புது சித்தத்தை நாம் பெற்றிருக்கவில்லை என்றால் நமது சரீரத்தை ஒரு ஜீவ பலியாக ஒப்பு முடியாது இரண்டாவது படி இந்த பலிக்காகவும் புதிய சுபாவத்தை அடைவதற்கும் ரட்சகர் ஒரு ஜாமீனாக ஆகுதல் ஆகும் மூன்றாவது படி ரட்சகரால் பூமிக்குரிய சுபாவத்தை பலியிடுகிற இது பரம பிதாவால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதும் அதை அவர் ஏற்றுக் கொள்வதற்கான விசேஷித்த அடையாளத்தை கொடுப்பதும் ஆகும் ஏற்றுக்கொள்வதற்கான அந்த விசேஷித்த அடையாளம் பரிசுத்த ஆவினால் ஜெனிப்பித்தல் ஆகும் ஆவியின் ஜெனிப்பித்தலால் நாம் பெற்ற சித்தத்தை புதிய மனித சித்தத்திலிருந்து தனியாகவும் வேறுபடுத்தியும் வைக்க வேண்டியது மிக அவசியம் புதிய சித்தத்தை முதலில் பெற்றோம் தேவனுடைய சித்தத்தை செய்ய விரும்பி தீர்மானித்தோம் பிறகு அவர் ஏற்பாடு செய்திருந்த வழியில் நமது ரட்சகர் மூலம் அவரை அணுகினோம் இந்த புதிய சித்தம் தான் பலியை நிறைவேற்றும் புண்ணியம் உபயோகிக்கப்பட்டு காணிக்கை செலுத்தப்படும் போது பலியானது பிதாவுக்கு உடனே ஏற்புடையதாக ஆகிறது இந்த நிலை வரைக்கும் தனிப்பட்டவரது சித்தம் இன்னும் ஒரு மனித சித்தமாக ஒரு புதிய மனித சித்தமாக இருக்கும் பிறகு நமது இயேசுவாகிய பிரதான ஆசாரியனால் காணிக்கை பலியிடப்படுகிறது பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உடனே ஆவின் ஜெனிப்பித்தலால் குறிக்கப்படுகிறது இந்த வேளையில் தேவன் செய்வதை நம்மால் முழுவதும் புரிந்து கொள்ள இயலவில்லை இயற்கையான ஜெனிப்பித்தலை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாமல் இருந்தால் கூட ஆவிக்குரிய ஜெனிப்பித்தலை காட்டிலும் இயற்கையான ஜெனிப்பித்தலை அதிகமாக நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆவிக்குரிய ஜெனிப்பித்தல் என்பது ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தல் என்று வேத வாக்கியம் நமக்கு கூறுகிறது அதை பெறுகிற ஒருவர் தெய்வீகமான ஒரு வெளிச்சத்தை பெறுகிறார் அதன் பிறகு அவர் ஒரு மாற்றமடைந்த ஒரு புதிய நபராக ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறார் அவர் புதிய நம்பிக்கையை நோக்கத்தை லக்கை பெறுகிறார் அவரிடத்தில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியின் உயிர்ப்பிக்கிற செல்வாக்கினால் ஆவிக்குரிய காரியங்களை மென்மேலும் புரிந்து கொள்ளுகிறார் ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ளுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்காதவர்களுக்கு இதை அனைத்தையும் குறித்து விளக்க முடியாது ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளான் அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான் ஒன்று குருந்தியர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதிலிருந்து பதினைந்து வசனங்கள் முடிய இந்த பரலோக வெளிச்சத்தை நாம் பெறும் வரை அதை சரியானபடி புரிந்து கொள்ள முடியாது இந்த ஆவிக்குரிய உணர்வு ஒரு சிறிய ஆரம்பத்திலிருந்து வளர்கிறது பழவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இந்த பழையவைகள் உடனே அல்ல படிப்படியாக ஒழிந்து போகிறது தேவனால் ஜெனிப்பிக்கப்படுதலே இந்த ஆரம்பமாக இருக்கிறது புது சிருஷ்டி பாவத்தை அபியாசப்படுத்துவதில்லை தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு ஒரு புது வாழ்க்கையை ஒரு புது சுபாவத்தை பெறுதல் நடைபெறுகிறது அப்போஸ்தலர் யோவான் கூறுகிறதாவது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் பாவத்தை டயாக்லாட் ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட பரிசுத்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் வரை மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு திட்டங்களால் ஊக்கமளிக்கப்பட்டு பரிசுத்த சித்தத்தை பெற்றவர்கள் பெற்றிருப்பவர்கள் தெரிந்தே பாவம் செய்ய மாட்டார்கள் தகவல் வாழ்க்கையில் பாவத்தை அப்பியாசப்படுத்த மாட்டார்கள் தெரிந்து செய்யப்படுகிற பாவத்திற்கும் தவறுதலாக செய்யப்படுகிறதற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் பார்க்க வேண்டும் நமது தலைப்பு வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெரிந்தே செய்கிற பாவம் பாவத்தை அப்பியாசப்படுத்துதல் ஆகும் புது சிருஷ்டி பாவம் செய்ய முடியாது ஏனெனில் இது பரலோக வித்தாக புது சுபாவத்தின் வித்தாக இருக்கிறது ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு மிருகமும் ஒரு ஜீவ வித்திலிருந்து உற்பத்தியாகி

ஏனெனில் முதலாவது அல்லது ஆதாமியின் விடுவிக்கப்பட்டிருந்தும் அவன் மறுபடியும் மறைக்க வேண்டும் என்றால் அவன் இரண்டாவது தடவையாக தேவனுடைய பிரமாணத்தின்படி உச்சகட்ட மனிதனின் தண்டனைக்குட்பட்டிருக்கிறான் என்று பொருள் இது ஒரு தனிப்பட்டவரது தண்டனையாக நித்தியமானதாக இருக்கும் இப்படிப்பட்டவன் அப்போஸ்தலர் கூறுவது போல இரண்டு தரம் செத்து வேறற்று போன மரத்துக்கு இருப்பான் யூதா 12வது வசனம் அப்போஸ்தலர் கூறுகிறபடி நாம் பார்த்தால் ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட நிலையில் இருப்பவன் ஒரு புது சிருஷ்டியின் கருநிலையில் இருப்பவன் தெரிந்து பாவம் செய்ய மாட்டான் பாவத்தில் அவன் சந்தோஷப்பட மாட்டான் பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்க மாட்டான் அப்படி அவன் செய்வானானால் அவன் பரிசுத்த ஆவியை எழுந்துவிட்டான் என்று மறுபடியும் அவன் பரிசுத்தம் இல்லாதவனாக ஆகிவிட்டான் என்றும் பொருள்படும் பரிசுத்த பேதுரு விளக்குவது போல கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொருள திரும்பினது போல இருக்கும் அப்போ யோவான் சொல்கிறதாவது பரிசுத்த ஆவியினால் ஜெனி ஜெனிப்பிக்கப்பட்டவன் தன்னை காக்கிறான் பொல்லாங்கன் அவனை தொடான் அவன் தெரிந்து பாவம் செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல ஒரு காவற்காரன் கோட்டையை காப்பது போல ஒரு நகரத்தை காப்பது போல ஒரு வீட்டை காப்பது போல தன்னை தொடர்ந்து கொள்வான் அவன் அனைத்து கதவுகளையும் வழிவகைகளையும் கவனிக்கிறான் வெளித்திருத்தலுக்கான அவசியம் நம்மேல் நாம் கவனமாய் இருக்க வேண்டும் என்கிற இந்த எண்ணம் பொல்லாங்கன் நம்மை தொடாமலும் தீங்கும் செய்யாமலும் நம்மை காத்துக்கொள்ளும்படியாகவே ஆகும் இன்னொரு எண்ணம் நமது கர்த்தர் தான் நீதிக்கும் பரிசுத்தத்திற்கும் சத்தியத்திற்கும் மையமாக இருக்கிறார் நீதி பரிசுத்தம் சத்தியம் இவைகளின் பக்கம் இருப்பவர்கள் பாவத்தை தவிர்ப்பார்கள் அதனுடன் ஐக்கியம் கொள்ள மாட்டார்கள் பாவ கிரியைகளில் நுழையக்கூட மாட்டார்கள் அதன் மேல் நாம் இரக்கம் காண்பித்தால் அந்த அளவுக்கு நாம் கர்த்தரிடத்திலிருந்து விலகி இணக்கம் இல்லாது இருப்போம் ஒரு வட்டத்தில் மையத்தின் அருகாமையில் இருப்பதுதான் அதிக பாதுகாப்பு இதேபோல எகோவாவே நீதியின் வட்டத்திலும் மையமாக இருக்கிறார் பாவத்தின் இடத்தில் நாம் காண்பிக்கும் லேசான அனுதாபம் கூட தேவனுடைய பிள்ளையை பரிசுத்தத்தின் மையத்திலிருந்து தூர அனுப்பும் அவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள தூரம் அதிகம் ஆகிறதினால் அவன் வட்டத்தின் கடைசி விளிம்புக்கு இழுக்கப்படுவான் சுற்றிலும் முதலைகள் நிறைந்த தண்ணீர் உள்ள ஒரு தீவை நினைத்து பாருங்கள் தீவின் மையப்பகுதியில் ஒருவன் இருந்தால் அவன் தன் விரோதிகளிடம் இருந்து மிகவும் பாதுகாப்பாக இருப்பான் கரையை நெருங்கி இருக்கிற அளவுக்கு அவன் அதிக ஆபத்தில் இருக்கிறான் சாத்தானே இங்கே தந்திரமுள்ள விரோதியாக குறிப்பிடப்படுகிறான் நம்மில் தன்னை கவனித்துக் கொள்ளாத ஒருவன் அந்த அளவுக்கு வட்டத்தின் விளிம்பிற்கு செல்லுவான் கத்துடைய சித்தத்துக்கு எந்த அளவுக்கு முழுமையான இசைவுக்கு வராதிருக்கிறார்களோ எந்த அளவுக்கு பாவத்தில் பங்கு பெறுகிறார்களோ அந்த அளவுக்கு ஆபத்தின் இடத்திற்கு அருகே கொண்டு செல்லப்படுவார்கள் இப்படிப்பட்ட ஒருவன் மகா பெரிய சத்துருவினாலும் அவனது பொல்லாத சேனைகளாலும் தொடப்படவும் பிடிக்கப்படவும் தீங்கு ஒருவேளை அழிக்கப்படக்கூடிய ஆபத்திலும் இருக்கிறான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த ஆபத்தின் இடத்திற்கு அருகாமையில் செல்லக்கூடிய ஏதாவது ஒரு அனுபவத்தை மறைமுகமாக பெற்றிருப்பான் நாம் கர்த்தருக்கு அருகாமையில் இருக்கிற அளவுக்கு நாம் தெய்வீக பாதுகாப்பில் இருக்கிறோம் நாம் விசுவாசத்தை விட்டு விலகிற அளவுக்கு நாம் சத்துருவை நெருங்குகிறோம் பாவம் செய்யாமலேயே ஒருவன் இப்படிப்பட்ட ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்கிறான் அவனது இருதயம் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தும் பாவத்தினால் தொடப்பட்டு எப்படியோ மற்றவர்களுடன் ஈடுபடுகிறான் ஆகவே தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறதாவது நமது கிரியைகளை நமது நட்புணர்வை நமது நடவடிக்கையை விழித்திருந்து கவனிக்க வேண்டும் உன்னதமானவரின் மறைவில் தரித்திருக்கவும் நம் பாதங்களுக்கு வழியை செவ்வை பண்ணும்படியும் பலவீனமாகவும் முடமாகவும் உள்ளவர்களும் வழியை விட்டு விலகாதபடி பார்த்து வேண்டும் நாம் தேவனுடன் நெருங்கி இருப்பதால் குணமாகும்படியும் ஆபத்தின் புள்ளியிலிருந்து தூரமாய் இருக்கும்படியும் எச்சரிக்கிறது தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்